தமிழகத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் ராபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு கொரோனா சோதனை உபகரணத்தில் ஐம்பதாயிரம் உபகரணங்கள் இன்றிரவு சென்னை வந்து சேரும் என்றார் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு வெண்டிலேட்டர்கள் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மாநிலத்தில் மூன்று மடிப்பு முகக்கவசங்கள் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் உடல் பாதுகாப்பு கவசங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஐவிஆர் திரவங்கள் போன்ற மருந்துப் பொருட்கள் போதுமான அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் இதுவரை நூற்று நாற்பத்து நான்கு தட உத்தரவை மீறியதாக ஒரு லட்சத்து பதினேழு எண்ணூற்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்